ஹாய், திஸ் இஸ் பைட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் இஃப், எல்ஸ், இஃப், எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி எஃபெக்டிவாக நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரீட் த சினாரியோஸ் கேர்ஃபுல்லி. எ ஸ்டூடெண்ட் டேக்ஸ் எக்ஸாம் இன் 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் கால்குலேட்டட். இஃப் த ஆவரேஜ் இஸ் மோர் தென் 65%, ஸ்டூடெண்ட் டிக்ளேர் பாஸ், எல்ஸ் ஃபெயில். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு டெசிஷன் மேக் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, உங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் மோர் தென் 65 இருந்துச்சுன்னா யூஆர் பாஸ், இல்லை அப்படின்னா யூஆர் ஃபெயில். ஸோ இந்த கண்டிஷன் எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷனை எடுக்கிறதுக்காக இன் பைத்தான், ஸோ இன் எனி அதர் லாங்குவேஜஸ் ஆர் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபார்ம், தட் இஸ் சின்டாக்ஸ் வந்து சேம் தான், ஜென்ரல் ஃபார்ம் சேம் தான், சம் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஸோ இஃபோட சின்டாக்ஸ் என்ன, எல்ஸ் இஃப் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ எஃபெக்டிவாக அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் இஃப் கண்டிஷன்ஸ். சி த சின்டாக்ஸ். இஃப், தட் இஸ் அ கீவேர்ட். இன்சைட் த ப்ராக்கெட் வி கேன் கிவ் த கண்டிஷன்ஸ். எந்த இப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எல்ஸ் ஆர் எல்ஸ் இஃப், இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய அதர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வைல் ஆர் ஃபார், எல்லா கண்டிஷன்ஸுமே வந்துட்டு எப்படி முடியணும் அப்படின்னா கோலன் அப்படின்ற இந்த லெட்டரோட தான் முடியணும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இஃபுக்குள்ளே எழுதுகிற இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். மேபி இங்கே இருக்க கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராம், இப்போ இந்த சின்டாக்ஸ் வச்சு உங்களுக்கு புரிய முடியல அப்படின்னாலும் சி த எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ மார்க் ஈக்குவல் 75, இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 60, ஸ்டூடெண்ட் வித் கோலன், பிரிண்ட், ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ். செக் த கண்டிஷன் நவ், த மார்க் 75. ஸோ 75 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 60. ஸோ கண்டிஷன் ட்ரூ தானே? ஸோ ட்ரூ அப்படின்னா இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கண்டிஷன் மார்க் வந்து 45 வச்சுக்கலாமே. ஸோ இட் இஸ் 45, ஸோ மார்க் 45 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 60 சொல்லும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ எந்த எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? ஸோ பிரிண்ட், ஃபெயில் அப்படின்ற இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்துச்சு அப்படின்னாலும் சம் லைன்ஸ் மேபி எக்ஸிக்யூட்டட், சம் மே நாட் பி எக்ஸிக்யூட்டட். சரிங்களா? ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், மேபி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன அப்படின்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கும் போது, ஆல்ரெடி உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரியும், சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவாலாம் தெரியும் அப்படின்னா தி யூசிங் தி ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ், ரைட்? ஸோ இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெர் இஸ் நோ ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பைத்தானில் இன்டென்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி பிகைனராக ப்ரோக்ராமில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா என்ன எரர் வரும்னா இன்டென்டேஷன்ஸ் எரர் தான் வரும். ஸோ வாட் இஸ் இன்டென்டேஷன்? ஸோ கிளியராக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கோலன் அப்படின்னு முடியுது இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கெல்லாம் கோலன் அப்படின்னு முடிஞ்சிருக்கோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கணும்னா ஒரு டேப் தள்ளி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்சைட் த இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் இல்லை. சரியா? ஓகே, இந்த இடத்துல எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அனதர் பார்ட் எல்ஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா எல்ஸ் பார்ட் இங்கே ஆரம்பிக்கலாம். இகைன் எல்ஸ் பார்ட்குள்ள ஒரு கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்ஸ் பார்ட்குள்ள ஒரு டேப் தள்ளி அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். தட் இஸ் கால்ட் இன்டென்டேஷன்ஸ். மேபி ஒரு லைன் தான் இங்கே இருக்கணுமான் கிடையாது. இப்போ இஃப் கண்டிஷனில் நான் மோர் தென் ஒன் லைன் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் லைன் இங்கே இந்த பிளேஸ்லேயே தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டென்டேஷன். ஸோ இன்டென்டேஷனோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஸோ அந்த பிளாக் 1க்குள்ளே நான் பிளாக் 2 எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ பிளாக் 1னோட இன்சைட் பிளாக் 2 இருக்குது. ஸோ பிளாக் 2ல இன்னொரு பார்ட் நான் எழுத போகிறேன் அப்படின்னா தட் இஸ் பிளாக் 3 பிளாக் 2ஓட இன்சைட் தான் இருக்குது. ஸோ மேபி நான் பிளாக் 2ஓட கண்டினியூஷன் எழுதுறேன் அப்படின்னா தட் இஸ் இங்கே லைன் ஆரம்பிக்கணும், பிளாக் 1ஓட கண்டினியூஷன் இங்கே ஆரம்பிக்கணும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் புரியலை அப்படின்னாலும் this is the example program for if else. Find the given number is odd or even. ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம், யூசர் வந்து கெட் பண்ணுறோம், அந்த நம்பர் ஆட் நம்பரா ஆர் ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக், இஃப் எனி நம்பர் இஸ் டிவிசபிள் பை 2 ஆர் கால்ட் ஈவன் நம்பர்ஸ். எந்த ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு அப்படின்னா தட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். ஸோ இதுதான் லாஜிக்கு. எனி நம்பர் பர்சன்டேஜ், தட் இஸ் ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான இருக்க ஆப்ரேட்டர் பர்சன்டேஜ்,
that is modulo appo solluvom. So number modulo 2 equal 0 seriya. So in the condition true a irundhuchna even number nu sollanum, false appadina odd number nu sollanum. So this is a program used in the input get pandradhukaga number abindra or variable la int of input of end of the number nu vaangikiren. Ungalku already theriyum input of abindra function a string return pannu. So nee vaangakoodiya value vandu integer value abindradhukaga we can convert int. So int of input of end of the numbers. So number input get pannadhukku appuram enna pandrom appadina we check the condition, that is a if loop eludhrom, if conditions eludhrom, if number modulo 2 equal 0 inda condition true a irundhuchna so print the number is even number, else print the number is odd number. This is a simple program. So end of the video I give some assignments, just and assignments are pass pannittu so and assignments panni paarenga so appo idu evlo easy a irukum appindhu ungalku puriyum. This is another one example. Write a program to take the marks of 5 subjects and display the grade. So 5 subjects oda mark input a vaangikanum. So total calculate pannunga. So total la irund average calculate pannunga. And the average greater than or equal 90 a irundadna you are S grade. So average greater than or equal 80 and average less than 90 a irundichna you are A grade. So average greater than or equal 70 and average less than 80 a irundichu appadina B grade. Then average greater than or equal 65 and average less than 70 a irundna you are C grade. Then average 65 a irundadna that is less than 65 a irundichna you are a fail. So indathla pathina if else la ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இட்ஸ் மேபி ஃபால்ஸா இருந்தா இன்னொரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா சோ மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்றோம். சோ செக் பண்றதுக்கு என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் திங் சி ஹியர், சோ ஒரே கண்டிஷன்ஸ்ல வி யூசிங் அண்ட். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் அண்ட் இஸ் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். த ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 80 ஆயிருக்கணும், ஸோ ஆவரேஜ் லெஸ் தென் 90 ஆயிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் த ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட். ஸோ எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 90, சிம்பிள், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் எஸ் கிரேட். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் நான் செக் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் அ கீவேர்ட் எல்சிஃப். நார்மலாக இஎல்எஸ்இஐஎஃப் அப்படின்னு எழுதுவோம், பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன கீவேர்ட் அப்படின்னா இஎல்ஐஎஃப், தட் இஸ் எல்சிஃப். எல்சிஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 80 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 90. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ கிரேட், தென் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பி கிரேட், தென் ஆவரேஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 65 அண்ட் லெஸ் தென் 70 இருந்ததுனா சி கிரேட், எல்ஸ் பிரிண்ட் ஃபெயில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப். ஸோ மோர் தென் ஒரு கண்டிஷனை எப்படி நம்ம செக் பண்ணணும் ஸோ அப்படின்றதுக்கான கோடிங் ஜஸ்ட் இப்போது ஒரு ஐடியல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டிங் விண்டோவில் எப்படி இந்த கோட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் ஐ எம் ஓப்பன் த பைத்தான் ஐடில். ஸோ ஐடில் ஓப்பன் பண்ணிட்டோம், சீ த ப்ரோக்ராம். ஸோ தமிழ் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் தமிழ் ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் எண்ட் ஆஃப் த தமிழ் மார்க்ஸ். தென் இங்கிலீஷ் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் எண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் மார்க்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் காமர்ஸ். நான் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் அங்கே நான் இன்புட்டாக கெட் பண்ணிட்டேன். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறம் ஐ கால்குலேட் த டோட்டல். ஸோ டோட்டல் ஈக்குவல் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் காமர்ஸ், ஃபுல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ கால்குலேட் த டோட்டல்ஸ், தென் ஆவரேஜ் டோட்டல் டிவைட் பை 5. ஸோ எனக்கு ஆவரேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், இஃப் நம்மளோட கண்டிஷன்ஸ் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 90 இருந்ததுன்னா எஸ் கிரேட், else if average greater than or equal 80 and less than 90 a irundadna then a grade nu print pananum, then b grade and c grade podu, else fail. So na paarenga indha edathla I am using the so telemeter, there is colon use pannirukken. Next line enga aarambikudhu appadina or tab kuduthu ulla aarambichirukku, again else if should end with colon, again else if kulla or enna or run aagum nenikirano execute aagum nenikirano adu or tab ulla thalli eludhirukken, again else if inga irukku, so check that. எல்ஸ் கண்டிஷனுக்கும் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோலன் கொடுக்கணும். இதை மோஸ்ட்லி நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், இதில் கோலன் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்படி கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கரெக்டாக இந்த டெலிமீட்டர்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ இன்டென்டேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ நான் ஐம் ஓயம் டு ரன் த ப்ரோக்ராம். ஸோ ரன் ரன் மாடுல். ஸோ மை ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட். சேவ் கேட்குது, டின் சேவ். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் கிரேட்னு வச்சுக்கிறேன், ஜிஆர்இடி கிரேட் டாட்
py அப்படினு சொல்லிட்டு ஃபைலை சேவ் பண்ணனும். So save my file here, then the program run பண்ணலாம். Program run ஆயிருக்கு. So enter the Tamil marks, I will give that mark is 65, that English 78, and give 34 that is science marks, and 98 is max marks, and commerce marks is 65 again. What is, I'm getting C grade, right? This is a program for so finding the grade, சரிங்களா. ஸோ இதே மாதிரி யூ கேன் ரைட் எனி ப்ரோக்ராம் இன் ஸ்கிரிப்டிங் விண்டோ. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அசைன்மெண்ட் ஃபார் யூ டு செக் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர். செக் பண்ண நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கோங்க. இன்புட்டாக வாங்கிக்கிட்டு கண்டிஷன் கொடுங்க, இந்த நம்பர் ஜீரோவை விட பெரிய நம்பராக இருக்குது, ஜீரோ ஆர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் நம்பர், செக் பண்ணி பாருங்கள். தென் டு செக் வெதர் த கிவன் இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட், இதையும் செக் பண்ணலாம். ஸோ பர்சனோட ஏஜை வந்துட்டு இன்புட்டாக கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படின் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சாரி தட்ஸ் ஃபார் பர்சன் ஏஜ் இஸ் எலிஜிபிளாக ஓட் ஆர் நாட். பர்சனோட ஏஜை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிட்டு அந்த ஏஜ் கிரேட்டர் தென் 18 ஆர் லெஸ் தென் 18 செக் பண்ணுங்கள். விட் இஸ் கிரேட்டர் தென் 18 தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட் ஆர் எல்ஸ் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். தென் லீப் இயர் ஆர் நாட் இயரை இன்புட்டாக வாங்கிக்கோங்க. தட் இஸ் ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டிக்குவல் ஜீரோன்னு செக் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஜீரோ தட் இஸ் அ லீப் இயர், அதர்வைஸ் நாட் அ லீப் இயர். ஸோ லீப் இயரில் ஒன் மோர் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ அதை என்னன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரோக்ராமும் போட்டு பாருங்கள். இஃப் இட் இஸ் உங்களுக்கு வீடியோ லைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.